அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர். நம்ம சேனலில் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினை பற்றிய வீடியோக்களை தொடர்ச்சியாக வந்து போட்டுட்டு வரேன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட் பண்ணுற பொடி ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான மிஷினை பற்றிய வந்து வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்களா? உங்கள் மொபைல் ஷாப்புக்கு தேவையான மொபைல் ஸ்கின் கட் பண்ணுற மிஷின் மற்றும் சாஃப்ட்வேர் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் ஒன்று வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஷேப் அவுட்லைன் கட் பண்ணுற மிஷின் வந்து நம்மக்கிட்ட கட்டிங் போக்கு இருக்குதுங்க. ஸோ இருந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டம் ஷேப்பு இந்த மாதிரி ரவுண்டு, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர், இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டம் ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். ஸோ அதே மாதிரி நம்ம கட்டிங் பவுடரில் நம்ம கிடைக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் அண்ட் பிளைவுட் கம்பெனி வச்சுருக்கீங்களா? சாண்ட் பிளாஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கரில் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் கட் பண்ணுற கட்டிங் ஃப்ளோக்கர் நம்மகிட்ட இது. நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களா? கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்ரான்சர் வினைல் ஷீட், இந்த பீசிங் ஸ்டிக்கர் கட் பண்ணுற கட்டிங் ஃப்ளோக்கரும் நம்மகிட்ட இருக்குது. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜேகே, சாகா, ஸ்கைக்கட், 2 feet மற்றும் 4 feet வகையில் இருக்குது. இப்போ மிஷின் நீங்கள் வந்து நேரடியாக நம்ம ஆஃபீஸ் வந்து வாங்கலாம். டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் மிஷின் வந்து நாங்கள் அனுப்பி கொடுப்போம். இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைனே இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி மிஷின் ரன் பண்ணி நாங்கள் கொடுப்போம். மிஷினுக்கு உண்டான என்ன மிஷின் நீங்கள் வாங்கினாலும் சரி, அதற்கு உண்டான ஃப்ளெக்ஸி சாஃப்ட்வேர், 7000 டிசைன் டெம்ப்ளேட்ஸ், 3000 ஃபாண்ட், இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ மிஷின் வேணுங்கிற நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கேட்லாக் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் கேட்லாக்கு, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸ், ஸ்டாக் எல்லாமே வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்குது. ஸோ பார்க்காம செக் பண்ணி பாருங்கள். மேலும் விவரங்களுக்கு நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ ஃபில்ல போகலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர். இந்த வீடியோவில் ஸ்கைகட் D24ல கிரீசிங் டூல் எப்படி டெஸ்ட் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷின் தேவைப்பட்டதுன்னா இம்மிடியட்டாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது நல்லா இங்கே பாருங்க, இந்த லூஸ் பர் நல்லா இது பண்ணிட்டு அந்த இது பட் ஆகணும், அந்த இது பட் ஆகணும், டச் ஆகணும். ஆமா, டச் ஆகணும். எங்க ஆகலீங்களா? ஆ, அந்த இது அவ்வளவுதான், அந்த இந்த இடத்துல போய் சிட் ஆயிடு, அவ்வளவுதான், சிட் ஆயிடு. ஆமா, பட் பென் டூல் மாதிரி கடைசி வரைக்கும் போய் டச் ஆகாது. ஆமா, இதுல வந்து எது இருக்கு உங்களுக்கு? ஸ்டாப்பர் இருக்கு, ஸ்டாப்பர் இருக்கு. டைட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், டைட் பண்ணிட்டீங்களா? ஷீட் இது இந்தாங்க, இப்போ நீங்களே டெஸ்ட் கட் பண்ணுங்க. இதுக்கு இதை எடுத்து அதை அந்த ஷீட் எடுத்துருங்க, அந்த ஷீட் பின்னாடி லூஸ் பண்ணிக்கோங்க. ஆ, ஓகே, இதை எடுத்துட்டு இருங்க இருங்க. இது ஆ, வேறு வைங்க. பாருங்க, இதை நார்மலா வச்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்ப இது அதுக்கடுத்து அந்த இத, அந்த இது இந்த லைன் வரணும். ஆமாங்க, ரெண்டு ஹெட்டுக்குள்ள வச்சுட்டு ஃபஸ்ட்டு லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்க. இருங்க, இது டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ அதில் டெஸ்ட் கட் பண்ணுங்க. டெஸ்ட் கட் என்ன பண்ணுங்க? டெஸ்ட் கட்டு அதான் டெஸ்ட், இந்த பிளேடுக்கு, இப்போ பிளேடுக்கு டெஸ்ட் கட் பண்ணணும்ல. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட், அந்த லெஃப்ட் ஹேண்ட் தான். என்ன பென் டூல் பண்ணமோ சேம். ஆ, ஆமா, லெஃப்ட் ஹேண்ட் கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஆ, லெஃப்ட் ஹேண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் செட்டிங்களா? இல்ல இல்ல, டெஸ்ட் கட், டெஸ்ட் கட், டெஸ்ட் கட்னா ஸ்பீடு போர்ஸ் தான பண்ணனும் ஃபர்ஸ்ட்.
ஓ டெஸ்ட் கட் அது ஜீரோ ஆகிறதுக்கு தான் செட்டுங்க. ஆமாங்க. கேமரா இப்ப ஜீரோ பண்ணியாச்சு, கேமரா வந்து ஜீரோ பண்ணியாச்சு. இப்ப நம்ம கேமராவுக்கு போக கூடாது. தேவையே இல்ல. ஆமா. இப்ப வந்து டெஸ்ட் கட்னா ஸ்பீடு போர்ஸ் போயிடு. இப்ப எவ்வளவு இருக்க கூடாது. 1 கொண்டு வாங்க. பென் டூலுக்கு வந்து 1 தான் சொன்னீங்க. ஃபோர்ஸ் வந்து இப்ப ஸ்பீடு எவ்வளவு இருக்கு? அது தேவையே இல்ல. அது நார்மலா போதும். இப்ப ஃபோர்ஸ் மட்டும் 1 வரணுங்களா? ஓகே. சரி. இப்ப டெஸ்ட் கொடுங்க. கட் ஆகல. ஓகேங்களா? கட் பாருங்க, கட் ஆயிருக்குல்ல, கட் ஆகல. எப்படி தெரியுதுங்க? பாரு இங்கே, இங்கே இருக்கு இல்லையா? நீ மூவ் பண்ணீங்கன்னா தெரியுங்களா கட் ஆகல. ஓகேங்களா? எந்த இடத்துல பண்ணுச்சுனே தெரியலீங்களே. இல்லை ஒன்று இந்த இடத்துல ஒன்றுமே ஒன்றுமே ஆகல. ஓகேங்களா? அப்போ ஒன்றும் கொஞ்சம் வேற இடத்த வச்சுட்டு இப்போ வந்து போர்ஸ் வந்து ஒரு 20 வைங்க. சரி சரி, ஒரு 15 வைங்க. இப்போ இப்போ நான் ஏற்கனவே பண்ணனால உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 15 வைங்க. ஓகே. இப்போ டெஸ்ட் போடுங்க. கட் ஆகிருந்தா தெரியுதா உங்களுக்கு? அங்கேருந்தே தெரியுதுங்களா கட் ஆகுது? கரெக்டாக லைட்டாக லைட்டாக தான் ஆகிருக்குது. இன்னும் இப்போ இன்னும் கொஞ்சம் போர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்படிதான் போடுங்களா? இது இப்படி 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 இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு. ஓகே. பண்ணிக்கணும். ஏதோ ஒரு கார்னரில் பண்ணணுங்களா? கார்னரில் வந்து ஒரு இது பண்ணிக்கணும். அல்லது வேஸ்ட்டு ஷீட்டு, இப்போ இதே மாதிரி ஷீட் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம்னா வேஸ்ட்டு ஷீட்டை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து டெஸ்ட் கட் பண்ணுறது. ஓகேங்களா? பிளேடு வந்து டெஸ்ட் கட் பண்ணுறது. அதே மாதிரி தான் இதுக்கும், கிரீசிங் டூலுக்கும் அப்படி தான். கிரீசிங் டூலுக்கு வந்து கரெக்டாக அந்த இது பிளஞ்ச் ஆகணும். அது போர்ஸ் இருக்கு இல்லையா, கிரீசிங் டூலுக்கும் அதுக்கு தான் அப்படி தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறதுங்க? கிரீஸ் மட்டும் நம்ம கிரீஸ் கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக அந்த டெப்த் இறங்குதான்னு பார்க்கணும். அல்லது அதிகம் பண்ணிக்கிறது அந்த டெப்த் ஏற்ற மாதிரி நம்ம அதிகம் பண்ணிக்கிறது. இப்போ கட் பண்ண மாதிரி அங்கே கொஞ்சம் இம்ப்ரெஷன் அங்கே. ஆமாம், இம்ப்ரெஷன் விடணும். அவ்வளோதான். ஆமாம், கிடைக்க வரைக்கும் நம்ம பண்ணிக்க வேண்டியது. இது என்ன ஷேம்? இது கான்டூர் டூலா? எதுங்க இது வந்து? கட்டிங் டூலு இல்லை. ஒன்று வந்து கிரீஸ் டூலு. கிரீஸ் டூல் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் வரும். கட்டிங் டூலுங்கிறது ரைட் சைடில் வரும். அதாவது பாக்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கிரீசிங் டூல். இப்போ கட்டிங் டூல்னா நம்ம எப்படி தான் லெஃப்டில் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒர்க் ஆகாதுங்களா? ஆமாம், இது ஒர்க் ஆகாது. சரி, இந்த இது ஒரு நிமிஷம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினை பற்றிய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.